ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபருக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நார்மல் ரீசார்ஜுக்கும் ஜியோ ஃபைபர் ரீசார்ஜுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து பண்ண முடியும். பட் ஆனால் ஜியோ ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து டேரெக்டாக ஜியோ ஷோரூமில் போய் ரீசார்ஜ் பண்ணுவாங்க, அப்படின்னா வந்து ஜியோ ஆப் மூலயமா தான் பண்ண முடியும். ஸோ ஜியோ ஷோரூமில் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார், ஸோ ஆப் மூலயமா எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து மை ஜியோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஜியோ சிம் வச்சுருக்கோங்க எல்லாருமே வந்து பை டிஃபால்ட்டாக வச்சுருப்போம். ஸோ சேம் ஆப் தான். ஸோ ஜியோ ஃபைபருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஆப் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜியோவுக்கு வச்சுருக்க உங்களோட லாகின்லேயே போயிங்க. ஸோ ஜியோ சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மை ஜியோவில் அதே லாகின்லேயே போயிங்க. ஸோ அதில் போயிட்டு நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். இன்கேஸ் என்கிட்ட ஜியோ சிம் இல்லை, என்கிட்ட ஜியோ ஃபைபர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்பயே புதுசாக நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர்னு ஒரு ஆப்ஷனும் ஜியோ ஃபைபரோட நம்பர்னு ஒரு ஆப்ஷனும் கேட்கும். ஸோ நீங்கள் எதில் வேணுமோ கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ ஜியோ ஃபைபர்னு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க, உங்கள்கிட்ட ஜியோ சிம்மே இல்லை அப்படின்னா, இல்லை ஜியோ சிம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே வந்துடுங்க. வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேயே மேலேயே வந்து மொபைல் பக்கத்தில் ஜியோ ஃபைபர் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிம்முக்குள்ளார வந்து அந்த நம்பரை நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஜியோ ஃபைபரோட லாகின்லேருந்து வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜியோ ஃபைபருக்கான பிளான் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே காமிக்கும். ஜியோ ஃபைபர் லாகினில் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ரீசார்ஜ் நவுன் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்து உங்கள் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க வேறு யாருக்காவது ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படி இல்லை உங்களோட நம்பர் வந்து அது கூட ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு ஆப்ஷன் சின்னதாக காமிக்கும், ரீசார்ஜ் ஃபார் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு காமிக்கும். உங்களுக்கு தெரியுதா, ரீசார்ஜ் அண்ட் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஃபார் யர் ஃப்ரெண்டுன்னு காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஜியோ ஃபைபருக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக அந்த ரீசார்ஜ் ஃபார் யர் ஃப்ரெண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே உங்கள்கிட்ட இங்கே ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ மொபைல்னு ஒன்று, ஜியோ ஃபைபர்னு ஒன்று. ஜியோ ஃபைபருங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜியோ ஃபைபர் நம்பர் என்னோடய என் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபருக்கான பிளான் எல்லாமே எனக்கு இங்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானு, செமி ஆனுவல் பிளானு, குவார்ட்டர்லி பிளான் எல்லாமே இங்கே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிட்டடாக வந்து 30 MBPS பர் செகண்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இருக்குங்கிறத காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாங் டர்ம் பிளான் பெனிஃபிட்னு போட்டு 1 மந்த் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் வந்து 1 இயர் போகிறப்போ 1 மந்த் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 360 டேஸ் ப்ளஸ் 30 டேஸ் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜியோக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியுது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி ஜியோ ஃபைபர் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக ஷோரூமில் போய் ஜியோ ஷோரூமில் போய் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து மொபைல் ஆப்பில் வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஆஃபர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ 100 MBPS பார்த்திங்கன்னா 8,380 ரூபாய்க்கிட்ட இருக்குது. ஸோ இதில் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆனுவல் பிளான் தான். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்துட்டு மந்த்லின்னு சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி பிளான் இங்கே காமிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மந்த்லி பிளான் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுங்க. அப்படின்னா ஜஸ்ட்டு இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே மந்த்லின்னு காமிக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மந்த்லி பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 150 MBPS வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபா போட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம 30 MBPS பார்க்குறோம் அப்படின்னா இருக்கிறதுல மினிமம் 399 ரூபா, அதாவது 400 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஸோ சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டு நான் இப்போ சூஸ் பண்ணி பே பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிளான் வந்து யுவர் பிளான் அப்படின்னு ஆக்டிவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 407 ரூபா ஏன் மேலே காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 18% ஜிஎஸ்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 71 ரூபா 82 பைசா வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்து வந்திருக்கு. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த 399 ரூபா காமிச்ச பிளான் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 407 ரூபா நமக்கு வருது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜியோ ஃபைபர் புதுசாக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அன்லிமிட்டட் என்டர்டைன்மெண்ட் அல்ட்ரா ஃபாஸ்ட்னு போட்டிருக்காங்க. அங்கே அது புக் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த புக் நவு கிளிக் பண்ணோன்னே உங்கள்கிட்ட இது மாதிரி கேட்பாங்க, என்டர்டைன்மெண்ட் போன்ஸான் போட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சு கீழே வந்து ப்ரொசீட்னு கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பின்கோடு எல்லாமே இங்கே கேட்பாங்க. ஸோ கொடுத்துட்டு புக் இன்ஸ்டலேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் அவைலபிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக வந்து ஜியோ ஃபைபரில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஜியோ ஃபைபர் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் சரி, என்ன ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, ஸோ இது ரெண்டு தான் வந்து ஆப்ஷன்ஸு. மற்றபடி வந்து உங்களுக்கு பெரிய இதில் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஜியோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இல்லைன்னா லோக்கலில் போய் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இதுவும் சேம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.